அப்புறம் இல்லை நீங்களும் அண்ணன்லாம் சேர்ந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் இப்போ நான் சொன்ன அண்ணன் ரொம்ப சீனியர்ப்பா எனக்கு முன்னாலே இருக்காரு நல்ல ஞானஸ்தான் அந்த மரியாதை இல்லை எனக்கு இருக்கு எனக்கு என்ன பார்க்கவில்லை எனக்கு ஒன்றும் சங்கடம் இல்லை நானே வந்து பார்க்குறேன் வரேன் அப்படின்னு அப்புறம் ராஜா கிட்ட கூப்பிட்டு போனேன் ராஜா வந்து இன்னும் நான் மியூசிக் போடுறதுல கொஞ்சம் கோபம் அதிகமாகிடுச்சு அப்படின்னு எனக்கு தெரியல போன உடனே வாங்க உட்காருங்க அப்படின்னாரு என்னடா மறுபடியும் சேர்ந்து செய்ய போகிறோம் ஒரு சந்தோஷமாக இல்லாமல் ஒரு மாதிரி மூடியே உட்காருங்க அப்படிங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உட்கார்ந்தேன் உடனே அவர் வந்து சொன்னார் உங்களுக்கு ஃபஸ்ட்டு மியூசிக் போட்டது யார் அப்படின்னாரு அவர் மைண்டில் வச்சது வேற ஏன்னா அவருடைய முதல்ல அவர் மியூசிக் போட்டு வான் மேகங்களேன்னு அதில் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு லிப் ஃபஸ்ட்டு நான் பாட்டு பண்ணது ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு உங்களுக்கு முதல் மியூசிக் போட்டது யாருந்தாங்க எனக்கு முதல் மியூசிக் போட்டதுன்னா நான் டைரக்ஷன் பண்ண படம் தானே எனக்கு ஞாபகம் வரும் நான் வந்து சூரியலாசத்திரங்களை மனசில் வச்சுட்டு கங்கை அமரன் அப்படின்ட்டேன் இன்னும் கடுப்பாயிருச்சு நல்லா யோசனை பண்ணி பாருங்க இல்லைங்க எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குங்க அப்புறம் முதல் படம் வந்து கங்கையம் அப்புறம் அடுத்தாப்புல விஸ்வநாதன் போட்டார் ஒரு யோசிக்கல அப்படின்னு இன்னும் கடுப்பாயிட்டார் அப்புறம் மூணாவது மறுநி கங்கை அமரன் தான் போட்டார் மௌனகீதங்களுக்கு நீங்கள் முதல் பாடினது வான்மயங்களை யார் போட்டாங்க அண்ணா அது முதல் இல்லையா உங்களுக்குன்னாரு சார் நான் முதல் நடிகனாக வாயிச்சது அதுங்க ராஜா நீங்கள் உங்களுக்கு முதல்ல யாருன்னொன்னே என்னுடைய கேரியர் வந்து இப்போ ஃபஸ்ட்டு படம் டைரக்ஷன் படாது தான் ஞாபகம் வரும் அதனால் அந்த படத்தை வந்து புதிவார் கூட வந்து நான் வந்து நடித்தது கூட நான் மறந்துட்டேன் அது எங்கள் டைரக்டர் கூட அப்படி தான் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொன்னேன் மறுபடியும் கொஞ்சம் அப்படியே போக மாட்டு உங்களை யார் மியூசிக் போட சொன்னேன் ஏங்க இப்படி கேட்க இல்லை இது இப்போ என்ன நினச்சிட்டு நீங்கள் பொட்டிக்கிறனீங்க அப்படின்னாரு ஏரியும் சரவண சார் ஒரு மீட்டிங்கில் பேசினார் ஞாபகம் இருக்குங்களா என்ன பேசினார் இல்லை இப்போ நீங்கள் தான் கொடிக்கட்டு பறந்துட்டுருக்கீங்க நம்பர் ஒன்று யாருனாலும் இளையராஜா நம்பர் டூ யாருனாலும் இளையராஜா நம்பர் மூணு யாருனாலும் இளையராஜா அப்படிங்கிற லெவலில் அந்த டைமில் நீங்கள் இருந்துட்டுருக்கீங்கன்னு பேசினார் அதுக்கு அதனால் யார் போட்டாலும் நான் மூணு நாலு தானே வரப்போகிறேன் நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு போட்டேன் அப்படிங்க நான் வந்து பொட்டி எப்படி நினச்சிட்டு தெரியுமா அந்த ஹார்மோனி பொட்டிங்கிறது சரஸ்வதி மாதிரி நினச்சி கும்பிட்டுருக்கேன் அது எப்படி நீங்கள் தொடலான்னு எங்கள் சரஸ்வதி நீங்கள் தான் கும்பிடணும்னு ஏதாவது சட்டை இருக்கா ஏன் நான் கும்பிடக்கூடாது அப்படின்னு இப்படியே பேசி பேசி அப்புறம் கடைசியில் அவரே வந்து அப்புறம் சொன்னேன் எங்கள் இப்போ சேர்ந்து செய்யலான்னு சொல்லி அமர் கூப்பிட்டு வந்தார் இப்போ வந்து அதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அதே தான் என்னோடய தேவைகளுக்கு என்னோடய இதுக்கு நான் போட்டேன் அப்படின்னாரு இல்லை இல்லை பரவாயில்ல எனக்கு முதல்ல கோபமாக இருந்தது நீங்கள் ஒன்றுமே தெரியாமல் எதையோ யாரையோ வச்சுதான் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் வாலிசார்கிட்ட பேசும்போது வாலிசார் சொன்னார் இல்லை இல்லை பாக்யராஜ் சார் தான் அவரே தான் டியூனெல்லாம் வந்து பாடி காமிக்கிறாரு நான் தான் நான் பாட்டு எழுதுறேன் அதனால் அவர் தான் பாடி காமிக்கிறார் அப்படின்னு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் உங்கள் மேலே எனக்கு அந்த கோபம்லாம் போய் பரவாயில்ல உங்களுக்கு ஒரு ஞானம் கேள்வி ஞானங்கிறது ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி ஏன்னா யாரும் மியூசிக் போட்டால் நம்மளுக்கு அமிதாப் பச்சன் முதல்ல அவர் வச்சு அந்த படம் எடுத்துகிட்டு இருக்கிற ஆக்ரிகேஸ் தான் நான் மியூசிக் போடுற ஃபஸ்ட்டு படம் அப்படின்னு சொன்ன உடனே ப்ரொடியூசர் சொன்னதுக்கு அவர் நம்மளை வாட்டு என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கு இன்னும் மியூசிக் வேலையை அவர் இன்னொன்னும் ஐ கான் பிலீவ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏவிஎம் ஸ்டுடியோக்கு வரேன்னு சொல்லிட்டு ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு ஒரு ஃப்ளவர் பொக்கே வாங்கிட்டு வந்துட்டு எங்கிட்ட கொடுத்துட்டு சார் ஐ கான் பிலீவ் ப்ளீஸ் சிங் எ சாங் ஃபார் மீ அப்படின்ட்டார் கமான் பிளே இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் சிங் த சாங் ஃபார் மீ நான் சொன்னேன் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் எனக்கு பிளே பண்ண தெரியாதுங்க இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு வேறு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா ஓக்கலை பாடித்தான் காமிக்க முடியும்னா அப்புறம் உடனே ஐ ஹாவ் டு பிலீவ் ப்ளீஸ் யூ சிங்க சாங் அப்படின்னு அப்புறம் வாயான்னு சொல்லி ஜெய வந்து ஹார்மோனி வந்து சும்மா அந்த ஸ்கேலில் ரேம்ப் பண்ணி கொடு அப்படின்னு அந்த டியூனை கொடுக்க சொல்லிட்டு அப்புறம் யாரோ சொன்னாங்கன்ட்டு அந்த பாட்டை வந்து பாடி காமிச்சேன் நம்ம ஐ கேன் பிலீவ் யூ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எங்கள் டைரக்டர் நம்பலை அப்புறம் புலம்பிக்கு சார் ஒரு தடவை பாட்டில் அது வந்தார் தம்பி வெளியே எல்லாருமே வந்து நீங்கள் இவ்வளோ நல்லா பாடுறீங்க ஆனால் நீங்கள் வந்து மியூசிக் போடல வேறு யாரோ போட்டு நீங்கள் எழுதிட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க அதனால இந்த பாட்டு நீங்களே பாடிடுங்களே அப்படின்னாரு ஓஹோ வெளியே இப்படி பேசிட்டு இருக்காங்களா அப்படின்னு சரி இதுக்காகவே நான் பாடிடுறேன்ட்டு பச்சைமலை சாமி ஒன்று உச்சி மலையேறுதுன்னு சொல்லிட்டு அந்த பாட்டை அதுக்காகவே பாடுவேன் எதுக்கு சொல்கிறேன்னா மியூசிக்குன்னா இங்கே இருக்கவங்களுக்கே இவ்வளோ இது இருக்கிறதுக்கும் போது நல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த கார்த்திகை அவங்க வந்து அங்கே உட்காந்துக்கிட்டு அதை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாமல் ஒரு ஸ்கூல் டீச்சராக இருந்து சொல்லி கொடுத்தா கூட அவங்களுக்கு எவ்வளோ தூரம் சினிமாவில் இருந்தாலும் நம்ம பாடி வரணும் நம்மளோட இது போ அப்படிங்கிற ஆர்வம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அதை எந்த அளவுக்கு வந்து ஒரு வீட்டுக்காரர் அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டு
அவங்க இது பண்ணணும். ஏன்னா அவங்க ஃபேமிலியில் இப்போ சொல்லும்போதுதான் சொன்னாங்க, அம்மா எல்லாமே வந்து எல்லாருமே மியூசிக் இதில் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆர்வம் அப்படிங்கிறது வந்து இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா அது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அது இவ்வளோ தூரம் இப்போ செலவு பண்ணி இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. நம்ம ஊர்லேருந்து எல்லாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இன்றைக்கி அதை வெளியிடுறதுக்கும் நிறைய பேருக்கு அவங்களுக்கு தெரியாது. இப்போ என்ன எப்படி அறிமுகமோ அந்த அளவுக்கு தான் இன்றைக்கி தான் அறிமுகமாக இருப்பாங்கன்னு நினைக்கிற நிறைய பேர். ஸோ எல்லாருமே வந்து நல்ல மனசோட வாழ்த்து வந்திருக்காங்க. நான் பாட்டு கேட்ட விதத்தில் மியூசிக் டைரக்டராக இல்லாமல் ஒரு டைரக்டருங்கிற முறையிலேயே பாட்டு கேட்கும்போது எனக்கு அந்த வாய்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஸோ அதனால் நிச்சயமாக அவர்கள் வந்து எவ்வளோ அதாவது லேட்டாக வந்தால் லேட்டஸ்ட்டாக வர்ற மாதிரி வந்து அவங்க நல்லாவே பாடியிருக்காங்க. இந்த மியூசிக் டைரக்டர்லாம் இருக்காங்க, அவங்களும் பயன்படுத்திக்குவாங்க. நிச்சயமாக நான் அடுத்து டைரக்ஷன் பண்ணுற படத்தில் அவங்களுடைய வாய்ஸை நானும் பயன்படுத்திக்கன்னு சொல்லி அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.